ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழில் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய மூவி கடைசி விவசாயி. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி விவசாயி 2022 தமிழில் புதுசாக ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாயி ஒரு வயசானவர் இருந்துட்டுருக்காரு. இவர் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இவர் மட்டும்தான் விவசாயம் பார்த்துட்ருக்காரு. அந்த ஊரில் மலையே சுத்தமாக கிடையாது. ஒரு மரத்து மேலே மின்னல் விழுந்து அந்த மரமே கருகி போகுது. ஸோ அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ஊரில் திருவிழா பண்ணால் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த திருவிழாக்காக விதை நெல் வேணும் அப்படின்ட்டு அந்த விவசாயிக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த தாத்தாவும் பார்த்துங்க அப்படின்னா வெதை நெல்லுக்காக வெதை நெல்லை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சைடில் பார்த்துங்க அப்படின்னா விஜய் சேதுபதி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜில் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால அவர் பைத்திய மாதிரி ஆயிடுறாரு. முருகர் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி அவர் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு அப்படியே கட் பண்ணால் அந்த விவசாயி தாத்தா இருக்கார் இல்லையா, அவருடைய தோட்டத்தில் ஒரு மயில் ஒன்று செத்து கிடக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அந்த தாத்தா அந்த இடத்துலேயே குழி பறித்து அதை புதைக்கவும் செய்கிறாரு. ஸோ இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றான். ஸோ அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து போலீஸார் வந்து பார்த்தாங்கன்னா தாத்தாவை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த தாத்தாவுக்கு என்னாச்சு, அந்த வெதை நெல் வந்துட்டு போட்டாங்களா, அடுத்தது அந்த ஊரில் மழை வந்ததா, விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் என்னடா கேரக்டர், இந்த மாதிரியான பல விஷயங்களை பேசுகிறது தான் இந்த திரைப்படத்துடைய முழு ஸ்டோரியுமே. ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய புதுமுகங்களுக்கு இந்த திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயியாக நடிச்சிருக்க அந்த தாத்தா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சேம் அதே மாதிரி விஜய் சேதுபதி வேறு லெவல் ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்துட்டு எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் ஃபீல் குட் மூவியாக இருக்க போகுது கடைசி விவசாயி. கண்டிப்பாக இந்த திரைப்படமும் பார்த்துங்க அப்படின்னா அவார்ட் வின் பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தேங்க்யூ.